இன்றைய வேத வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:2. பிரியமானவர்களே, இந்தியாவில் பாரம்பரிய கதை ஒன்றுண்டு. சிபி சக்கரவர்த்தி தன் அந்தப்புரத்தில் உலாவி கொண்டிருந்தார். ஒரு புறா வேகமாக பறந்து வந்து அவருடைய மடியில் விழுந்தது. அந்த புறாவிற்கு அவர் அடைக்கலம் தந்தார். அந்த புறாவை துரத்திய ராஜாளி பறவை ராஜாவிடம், புறா தன் உணவு என்றும் அதையே தான் துரத்தி கொண்டு வந்ததாகவும் தன் உணவை பறிக்க ராஜாவிற்கு உரிமை இல்லை என்றும் வாதிட்டது. ராஜா புறாவிற்கு அடைக்கலம் தந்துவிட்டபடியால் அது பெருமான எடையுள்ள சதையை தன் சரீரத்தில் இருந்து அறுத்து தருவதாக ஒப்புக்கொண்டார். தராசு கொண்டு வரப்பட்டது. ஒரு தட்டில் ராஜா புறாவை வைத்தார். மறுதட்டில் தன் சரீரத்தில் இருந்து சதையை அறுத்து வைத்தார். தொடர்ந்து எவ்வளவுதான் மாம்சத்தை அறுத்து வைத்தும் தராசு சமநிலைக்கு வராமற் போகவே முடிவில் தானே ஏறி அமர்ந்தார். அப்போதுதான் தராசு சமநிலையானது. யார் இந்த சிபி சக்கரவர்த்தி? யாருக்கும் தெரியவில்லை. ஒரு தட்டில் மனுக்குலத்தையும், மறுதட்டாக சிலுவையில் தன்னையும் வைத்து பாவ மன்னிப்பு உண்டாகும்படி தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு யாரையும் சிபி சக்கரவர்த்தியோடு ஒப்பிட முடியாது. இயேசுவை தவிர வேறு அடைக்கலம் யார் இருக்கிறார்கள்? எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். வேதத்தில் 6 அடைக்கல பட்டணங்களை குறித்து வாசிக்கிறோம். கை பிசகாய் குற்றம் செய்தவர்கள் அங்கே போய் ஓடி ஒளிந்து கொள்வதுண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே அடைக்கலம்தான் உண்டு. அது கிறிஸ்துவின் காயங்களே. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தவர். அடைக்கல பட்டணமாம் இயேசுவிடம் இன்றே ஓடி வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.